ஹமாஸிடமிருந்து பிறந்தொகையில் ஆயுதங்கள் மீட்பு. இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் இஸ்ரேல் ராணுவம் கண்டு மோதல், ஒருவர் மரணம், மூவர் காயம். லெபனான் இஸ்ரேல் ராணுவ முகாம்களை நோக்கி ஹெஸ்புல்லா கட்டும் தாக்குதல், எரிகிறது முகாம்கள். கணவன் வெளிநாட்டில் மனைவி குத்தி கொலை. கடற்படை சிப்பாயை குத்தி கொலை செய்த மர்ம நபர். இவை பிரதான தலைப்புச் செய்திகள். காசா மோதல் காட்சிகள் உடனுக்குடன் வீடியோ காணொலிகளாக நமது வைபர் குழுவில் பார்க்க மறக்காதீர்கள். இணைப்பு கீழே. கடந்த இரவு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் கொமாண்ட படைகளுக்கு இடையில் கடும் யுத்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த போரின் பொழுது தமது படைத்தரப்பில் ஒருவர் பலியாகியும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் உத்தியபூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் முன்னேறி வந்த இஸ்ரேலிய கொமாண்ட படைகளுக்கும் அல் ஹசாம் படைப்பிரிவருக்கும் கடும் யுத்தம் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறு முன்னேறி வந்த இஸ்ரேலிய படைகளில் கனரக டாங்கிகள், கவச வண்டிகள், புல்டோசர்கள் என்பன முற்றாக அழிக்கப்பட்டதாக அந்த தரப்பில் தெரிவிக்கப்பட்டு சில காணொலிகள் வெளியிடப்பட்டு இருந்தன. அவ்வாறான நிலையிலே தற்பொழுது தமது இழப்பு தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் இடம்பெற்ற கடும் சண்டையில் 15 யுத்த டாங்கிகள், கவச வண்டிகள் என்பன அழிக்கப்பட்டுள்ளதாக அல் ஹசாம் படைப்பிரிவினர் ஆதார காட்சிகளுடன் வெளியிட்டு இருந்தனர். ஆனால் தமது படை வீரர்கள் பலியாகியுள்ளதை ஏற்றுக்கொண்டுள்ள இஸ்ரேலிய ராணுவம் தமக்கு ஏற்பட்ட ஆயுத தளபாட இழப்பு தொடர்பாக இதுவரை எதனையும் தெரிவிக்கவில்லை. முன்னோறி வருகின்ற படைகளுக்கு எதிராக தாங்கள் கடும் சமராடி வருவதாக அல் ஹசாம் படைப்பிரிவினர் தெரிவித்து தொடராக யுத்த களத்தில் இடம்பெறுகின்ற சண்டை காட்சிகளை வெளியிட்டு வருகின்றனர். இஸ்ரேலிய ராணுவ தரப்போ தாங்கள் ஹமாஸ் படைகளை சுற்றி வளைத்துள்ளதாகவும் விரைவில் அவர்கள் சிறை வைத்திருக்கும் கைதிகளை மீட்டு வருவோம் என இன்றும் சூளுரைத்துள்ளனர். கடந்த மாதம் அக்டோபர் 7 தேதி இஸ்ரேலுக்கு நுழைந்து தாக்குதலை நடத்திய ஹமாஸ் போராட்டக்காரர்களுடைய பெருந்தொகையான ஆயுதங்களை தாம் மீட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது அறிவித்துள்ளது. 30 நாட்களாக இந்த ஆயுதங்கள் எங்கு இருந்தது என்ற கேள்விக்கு இஸ்ரேல் தரப்பிடமிருந்து எதுவித பதிலும் வழங்கப்படவில்லை. இவர்களால் மீட்கப்பட்ட இந்த ஆயுத பட்டியலின் விவரங்கள் இதோ. 1493 கிரனேட் குண்டுகள், 760 ஆர்பிஜி ஊந்துகணைகள், 427 வெடிகுண்டுகள், 375 ஆயுதங்கள், 106 ராக்கெட் ஏவுகணைகள், மேலும் பல ஆயுதங்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக இவை தெரிவிக்கின்றன. ராக்கெட் மற்றும் ஏவுகணைகளையும் இவர்கள் எடுத்துச் சென்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. தோளில் வைத்து தாக்கும் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளாக இவை காணப்படுகின்றன. கடந்த 30 நாட்களுக்கு மேலாக இந்த போர் இடம்பெற்றிருந்த பொழுதும் அவ்வேளையில் இந்த ஆயுதங்களை ஏன் இவர்கள் காண்பிக்கவில்லை என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. அந்த கேள்விக்கு இஸ்ரேல் தரப்பில் இதுவரை எதுவித பதிலும் வழங்கப்படவில்லை. லெபனான் எல்லையில் கடும் யுத்தம். ஹெஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு இடையில் லெபனான் எல்லையான ஹலிலி பகுதியில் கடும் யுத்தம் இடம்பெற்று வருகின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தினரின் ஆயுத தளபாடங்களை இலக்கு வைத்து இவர்கள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மூலம் துல்லியமான தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் 2 கவச வண்டிகள் மற்றும் டாங்கிகள் என்பன அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேவேளையில் ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலிலும் 2 டாங்கிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கூட்டாக இணைந்து கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். வடகிழக்கு காசா பகுதியூடாக நகர்ந்து செல்லும் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தரவழியாக தாக்கி பாரிய சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றனர் ஹமாஸ் அமைப்பினர். மறுபுறத்தே லெபனான் எல்லையோரங்களில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து கடுமையான தாக்குதலை ஹெஸ்புல்லா அமைப்பினர் நடத்தி வருகின்றனர். கடந்த இரவு ஹெஸ்புல்லா அமைப்பின் மிக முக்கியமான படைத்தளங்களை இலக்கு வைத்து பாரிய குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த குண்டு தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பினரின் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்து காணொலிகளை வெளியிட்டுள்ளது. அந்த காணொலிகள் இன்னும் சில நிமிடங்களில் எமது வைபர் குழுவில் பதிவேற்றம் செய்யப்படும். இலங்கை திருகோணமலை கடற்படை முகாமில் பணியாற்றி கொண்டிருந்த இராணுவ சிப்பாயொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
இவரை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி படுகொலை செய்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த சடலம் திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இறந்தவர் நபிக நபி பண்டாரா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மீதான தாக்குதலை மேற்கொண்டவர் யார், ஏன் இந்த படுகொலை இடம்பெற்றது என்பது தொடர்பில் தற்பொழுது தாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக இவ்வாறு இலங்கை இராணுவ சிப்பாய்கள் மர்மமான முறையில் பலியாகி வருகின்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை திட்டமிட்ட பகையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்டதா அல்லது இராணுவ உள்ளக முரண்பாடு காரணமாக மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் காவல்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த படை சிப்பாய் இந்த முகாமில் பலியான சம்பவம் அங்கிருக்கும் ஏனைய இராணுவ சிப்பாய்கள் மத்தியில் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கணவன் வெளிநாட்டில், மனைவி சடலமாக மீட்பு. இலங்கை கிரிந்துவெல போலீஸ் காவல்துறைக்கு உட்பட்ட பகுதியில் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கணவன் வெளிநாடு சென்ற நிலையில் தனது குழந்தை மற்றும் தாயாருடன் வசித்து வந்த பெண்ணு இவ்வாறு சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த தினமன்று குறித்த பெண் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அவ்வளையே இவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவரது இந்த படுகொலைக்கான காரணம் உடனடியாக தெரிய வரவில்லை. இதுவரை இந்த கொலையின் பின்புலத்திலிருந்து செயல்பட்ட நபர்கள் கைது செய்யப்படவில்லை. துப்பு துளக்கும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் நாள்தோறும் இவ்வாறான படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. வீதிகள், குளங்கள், ஏரிகள், பற்றை காடுகள், பாலடைந்த வீடுகள் என்பன மட்டிலிருந்து மனித சடலங்கள் தொடராக மீட்கப்பட்ட வண்ணம் உள்ளன. இவ்வாறு மக்களை மிரள வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிழல் படுகொலைகளை நடத்தி கொண்டிருப்பது யார் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. விடைகாணாமல் தொடரும் இந்த மர்ம படுகொலைகளின் பின்னால் உள்ள நபர்கள் யார் என்பதை என்று போலீசார் கண்டுபிடிப்பார்கள் என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டுள்ளது.